ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கைலாஸ் போகிறபோது ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். அதாவது டெல்லியில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, அங்கே அண்டர் செக்ரட்டரி சைனாவுக்கு அப்ளிகேஷன் போடணும். போடுற போதே நாம் இங்கே ஸ்ட்ரெஸ் இசிஜி, இசிஜி, எக்ஸ்ரே, பிளட்டு டெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க லாட்ரி முறையில் ஒரு பேட்சுக்கு 30 பேர், 12 பேட்ச், ஸோ ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் போகும். அதில் 300லேருந்து 360 பேரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஜென்ரலி அந்த பயணங்கள் ஜூனில் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் தான் போகும். அண்ட் ஒரு பேட்ச் போய் ஒரு வாரம் 10 நாள் கழித்து ரெண்டாவது பேட்ச் போயிட்டே இருக்கும். இப்போ டெல்லியில் நீங்கள்லாம் போவீங்க, அங்கே ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. தென் தே வில் சென்ட் யூ இன் பஸ்ஸஸ் டு இண்டோ டிபேட் பார்டர் செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டல். அங்கே கொண்டு போய் திருப்பியும் டெஸ்டெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீ ஃபிட் ஆகணும், இல்லைனா அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஸ்டேட் பேங்க்குக்கு கொண்டு போய் ஒரு 650 அமெரிக்கன் டாலர்ஸ் மாற்றி கொடுப்பாங்க. பிகாஸ் சைனாவுக்கு நீங்கள் டாலரில் பே பண்ணணும், 650 டாலர்ஸ். அந்த காலத்தில் 30,000 ரூபா கட்டணும். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த காலத்தில் 8,500 ரூபா கட்டணும். பட் தட் இன்க்ளூட்ஸ் டார்மெட்ரி ஷேட்ஸ் அண்ட் ஃபுட். ஸோ ஒரு யாத்திரைன்றது அந்த காலத்தில் ஒரு 55-60,000 ரூபாயில் இருந்தது. இப்போ 2 லேக்ஸுக்கு போயிடுச்சு. அண்ட் வி யூஸ் டு கோ எவ்ரிடே 30-40 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து எங்களை பஸ்ஸில் கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்து ட்ரெயினில், ஏன்னா நைட்லாம் தூக்கம் முடிச்சா டயர்டாகிறாங்க யாத்திரிகள்னு, கட்கோபர்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நைனிடால் கொஞ்சம் முன்னால், அது வரைக்கும் கொண்டு போய் அங்கேருந்து பஸ்ஸில் கூட்டிட்டு போவாங்க. ஸோ போகிற இடங்களில் அவங்களுடைய குமாயூன் மண்டல்னு சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேச உத்தராஞ்சல் டூரிசத்தோட கெஸ்ட் ஹவுசஸ் இருக்கும். அதில் சாப்பாடெல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க, போய் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முதல் நாள் வி யூஸ் டு ரீச் எ பிளேஸ் கால் கொசானி. அது யூபியோட லாஸ்ட் பார்டர், இந்தியாவிலேயே ரொம்ப அழகான இடம். நான் அதுக்கப்புறம் கூட சும்மானா கொசானி போய் தங்கிட்டு வருவேன் நான். அவ்வளோ அழகான இடம், நல்லா ஹைட்டில் இருக்கும், நேபாளுக்கு கொஞ்சம் ஒட்டி பார்டரில் இருக்கும். ஸோ கொசானியில் நல்ல ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாம் தங்குவோம். அங்கேருந்து நெக்ஸ்ட் டே தே வில் டேக் அஸ் டு தி நேபாள் பார்டர் கால் தாரிசூலா. அங்கே எல்லாம் வந்து இந்த மெட்டல் ஷீட்டில் அடித்த டென்ட்டுங்க மாதிரி இருக்கும். அண்டு வி ஆல் யூஸ் டு டேக் டார்மெட்ரி பெட்ஸ் அண்டு ஸ்லீப் தேர். மூணாவது நாள் அங்கேருந்து எங்களை பங்குன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க. அங்கெல்லாம் வந்து மெட்டல் ஷெட்டு, நார்மல் டாய்லெட்ஸ் இருக்கும், குளிக்கிறதுக்கெல்லாம் ஆற்றுல தான் ஐஸ் தண்ணியில் குளிக்கணும். அண்ட் தென் யூ ஹாவ் ஆஃப்டர் பங்கு எ பிளேஸ் கால் சிர்கா, தென் யூ ஹாவ் மால்பா, இப்படி பல இடங்கள் இருக்கும் கேம்ப் சைட்ஸ். இப்படி 12 நாள் நடந்துக்கினே இருக்கணும். டெய்லி 35 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் நடக்கணும். காத்தால 5 மணிக்கு ஒரு கப் டீ, ஒரு ஆலு பரோட்டா பேக் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அதை கையில் எடுத்து நீ பாட்டிக்கு நடக்க ஆரம்பிச்சிடணும். சாயந்தரம் 4 மணி அந்த ரேஞ்சில் நீ அடுத்த கேம்புக்கு போயிடுவேன். அங்கே கொஞ்சம் திருப்பியும் டீ கொடுப்பாங்க. சாப்பாடே 3-4 மணிக்கு தான் போடுவாங்க. டெய்லி சாப்பாடே சப்பாத்தி, ஆலு அண்டு எப்பயாவது தால் கிச்சடின்னு சொல்லுவாங்க, அதாவது பொங்கல் மாதிரி ஆனால் தாலில் பண்ணுறது. அண்டு வேறு எதுவுமே கிடைக்காது, டீ காஃபி கொடுப்பாங்க. முதல் நாள் நீங்கள் போய் தங்குற இடம் கசோனி, ஏதோ கல்யாண மாப்பிள்ளைக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரி நல்லாயிருக்கும் கெஸ்ட் ஹவுஸ். அதுக்கு அடுத்த நாள் போயிட்டேன்னா குதிரை கிதிரெல்லாம் கட்டி வச்சுட்டு சர்க்கஸ் டென்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை, எல்லாம் தகர டப்பாவில் 12 நாள் ட்ராவல் பண்ணி போகணும். போனால் அங்கே சோட்டா கைலாஸ்னு ஒரு இடம் இருக்கு, அது வந்து கைலாசம் மாதிரியே இருக்கும், ஆனால் இந்தியன் சைடில் இருக்கு. அதுக்கு முன்னால் இந்த சிர்காங்கிற இடத்துல நம்ம பெங்களூரை சேர்ந்த ஒரு ஹைவே என்ஜினியர் நாராயணன் பேர் அவருக்கு, அவர் ஒரு ஆசிரமம் கட்டியிருக்கார், நாராயண ஆசிரமமும் பேர். ஸோ அங்கே வந்து அவங்க கிச்சடி இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, கேசரியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இட்ஸ் எ வெரி குட் ஆசிரமம். நீங்கள் சாதாரண நாளில் கூட நாராயண ஆசிரமத்தில் போய் தங்க முடியும். இங்கேருந்து நீங்கள் ட்ரெயின்லேயோ எதுலேயாவது நைனிடால் போயிடணும். அங்கே இருந்து யூ ஹேவ் டு டேக் த டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் பெர்மிட் டு கோ டு பங்கு அண்ட் சிர்கா நாராயண ஆசிரமம். ஸோ அது வரைக்கும் இந்தியன் சைடு இருந்ததுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் வாங்கணும், ஏன்னா மிலிட்ரி ஏரியா. நல்லா இருக்கும் அந்த ஆசிரமம், ரொம்ப நல்லாவே இருக்கும், மலை மேலே இருக்கிறதுனால. நம்ம ஆள் கட்டினது தான்,
And it has been now taken over by some Bombay dyeing company people. In Bombay, Thuni company vechirukanga, avanga adha nadathikittu irukanga. And then there is a place called Malpa. And the Malpa daandittu neenga poninga anga Navidang, Kalapani, indha mari idanga irukku. Kalapani ngiradhu British karanga yaarellam rowdy vela kaatnaangalo indhi soondra poraattathila அவங்களெல்லாம் கொண்டு போய் செத்து தொலைங்கடான்னு ஒரு இடம், சாகிறதுக்கான ஒரு இடம், அங்கே ஒன்றுமே இருக்காது, காலாப்பானையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெடிகால 2:30 எழுப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம டைமுக்கும் சைனீஸ் டைமுக்கும் 2.5 hours கேப் இருக்குது. அவங்க காலையில் 8:00 அங்கே சொல்லுவாங்க, அதனால் நம்ம 5:30 அங்கே போனால் தான் 8:00 வந்து வரும். ஸோ ஒரு டார்ச் லைட் ஊர்வலம் மாதிரி 30 பேரும் அந்த உழுந்து எழுந்து என்ன ரோடாக இருக்குது அங்கெல்லாம், அங்கே போய் அந்த லீப்பு லேக் பாஸ்கிட்ட போனோடனே சைனீஸ்காரங்க வந்துடுவாங்க. நம்ம அந்த 15,600 அடி இருக்கிற மலையை ஏறி அந்த பக்கம் குதிக்கணும். அங்கேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர் நடந்து போனோடனே குதிரை மேலே ஒரு ஃபியூ கிலோமீட்டர் கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பஸ் இருக்கும், அது எப்படி போதோ அதுதான் ரோடு. ஸோ அந்த இப்போ நல்லா வந்துடுச்சு. அந்த காலத்தில் நான் சொல்கிறது உங்களை புறாங்கன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். ஒரு 14 நாள் காட்டிலையும் மோட்லையும் சுத்தறதுக்கு அந்த புறாங்கஸ்தோ சொர்க்கலோகம் மாதிரி இருக்கும். ஏன்னா சைனீஸ் வந்து இவ்வளோ பெரிய பெட்டு போட்டிருப்பாங்க, அண்டு நல்ல கெஸ்ட் ஹவுஸு, ரூமில் 2 ஃப்ளாஸ்க்கு நிறைய சுடுதண்ணியெல்லாம் வைப்பாங்க. தே வில் ஹவ் எ ரெஸ்டாரண்ட், வெல் தி தே கிவில் யூ லாட் ஆஃப் டின் ஃப்ரூட்ஸ் அண்டு ஒரு மாதிரி மைதா மாவில் செஞ்ச ஒரு பிரெட் எல்லாம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இந்தியன் ஃபுட்டு கூட யாராவது குக்ஸ் இருந்தாங்கன்னா கொடுப்பாங்க. சம்டைம் இந்த பேச்சில் போகிறவங்களுக்கு கூட யாருக்காவது குக்கிங் தெரியும்னா லேடிஸ்க்கெல்லாம் அவங்க நாங்கள் பர்மிஷன் தரோம், நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. த ஒர்ஸ்ட் திங் அபவுட் புறாங் கெஸ்ட் ஹவுஸ் இஸ் டாய்லெட். டாய்லெட்னு ஒன்றுமே இருக்காது. இந்த கிராமங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு குளிக்காக்குஸ் கீழே டைரெக்டாக பண்ணி சாப்பிடுமே, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதெல்லாம். அண்டு கால் வைக்கிறதுக்கெல்லாம் படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா இப்படி ஒரு. அண்டு அவங்க நம்மளை மாதிரி கொழாயி இதெல்லாம் வைக்கிறது இல்லை, அவனுங்கெல்லாம் பேப்பரு. அதனால் நாம் வந்து வெற்று பழகிட்டோமா, அதனால் ஒரு பீர் பாட்டிலில் அங்கே தண்ணி பிடிச்சிட்டு போய் அவன் அந்த நாத்தம் தாங்காமல் பீர் பாட்டிலை கழுவி முடிச்ச உடனே உடச்சிட்டு வருவான், காலெல்லாம் குத்திக்கின்னு இருக்கும். அண்டு இப்படி தான் அங்கே இருக்கும் டாய்லெட்லாம். ஸோ புறாங்கஸ் ஹவுஸ் நீங்கள் போயிட்டு அங்கே 2 நாள் உங்களுக்கு அக்ளமேட்டைசேஷன் சொல்லுவாங்க, கிளைமேட் சேஞ்சஸ்க்கு. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, அவங்க சுடு தண்ணி ஃப்ளாஸ் கொடுக்குறாங்கல்ல, அதில் பச்சை தண்ணி கொஞ்சம் கலந்து குளிப்போம். நான் ஒருத்தந்தான் 48 நாளும் விடாமல் குளிப்பேன், மற்றவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட்டு 30 நாள் குளிக்க மாட்டாங்க. நான் எல்லா நாளும் குளிப்பேன், மானசரோவர்லேயும் குளிப்பேன், கைலாஸ் மலை மேலேயும் குளிப்பேன். ஸோ அதுக்கு அடுத்து மானசரோவர் கூப்பிட்டு போவாங்க. அங்கே பிச்சைக்காரத்தனமான டென்ட்டுங்க இருக்கும், அதில் தங்க விடுவாங்க. எல்லாம் ஓப்பன் டாய்லெட் தான், ஏண்டா போகணும்னு ஆகிடும். ஏன்னா இருட்டுக்கு பயந்துன்னு நிறைய பேர் டென்ட்டு ஓரமாகவே போயிடுவாங்க. நீங்கள் டென்ட்டு விட்டு வெளியே வந்தவுடனே கட்டாயம் மெரிச்சு தான் ஆகணும், வழி இல்லை, இல்லை உன் ஷூ மெரிக்கும். அந்த மாதிரி 3 நாள் எல்லாம் டென்ட்டில் இருந்தாங்கணும். அங்கேருந்து திருப்பியும் பஸ்ஸிலே ஏற்றி ஒரு 6 hour டிரைவ் கொண்டு போயிட்டு கைலாசமலை அடிவாரத்தில் தார்ச்சின்னு இருக்கும். அங்கே ரூமெல்லாம் நல்லாயிருக்கும், ஒரு ரூமில் 4 டார்மெட்ரி பெட் போட்டிருப்பாங்க, டாய்லெட் திருப்பியும் குளிக்க குஸ் தான். ஸோ பீப்புள் வாண்ட் யாக் அண்ட் குதிரை கேன் டேக். அண்டு மலையை நான் சொன்ன மாதிரி 3 நாளில் சுற்றிட்டு திருப்பியும் டார்ச்சனுக்கு வந்துடுவாங்க. அங்கேருந்து தே வில் பிரிங் யூ பேக் டு புறாங். புறாங்கிலிருந்து திருப்பியும் ரிவர்ஸ் ஜெர்னி, லீப்பு லேக் பாஸ் திருப்பியும் இறங்கி எப்படி போனியும் 12 நாளில் அதை 8 நாளில் திருப்பி வந்து சேர்ந்துருவேன், டெல்லி கொண்டாந்து விட்டுருவாங்க. இதுதான் நாங்கள்லாம் போன காலத்தில் 40-48 நாள் கைலாச யாத்திரை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதிகள் பண்ணாங்க, ஆனால் இந்த செக்மெண்ட்டில் பண்ணல, திபெட் சைனா செக்மெண்ட்டில் பண்ணல. நேபாள் காட்மண்டுலேருந்து பண்ணாங்க. காட்மண்டுக்கு போயிட்டிங்கன்னா அவங்க நேபாள் நம்ம ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்னால விசா தேவைப்படாது, இது அந்த ஊருக்கு போகிறதுக்கு நேபாள் விசா கிடையாது. அவங்க பஸ்ஸுங்களை வச்சு உங்களை நேபாள் பார்டரில் கொண்டு போவாங்க. அங்கே சைனீஸ் இமிக்ரேஷன்காரங்க டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு விசா கொடுப்பாங்க, ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு 8 days அந்த ஜீப்புங்க எந்த ரோட்டில் போதோ அதுதான் ரோடு, தண்ணியில் போகும், அங்கே போகும், இங்கே போகும், இப்படிலாம் இருக்கும்,
பல நாள் வந்து பிரம்மபுத்திரால வெள்ளம் வந்துச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் அங்கேயே நிற்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதே மாதிரி அங்கேருந்து அதே ரூட்டு தான் திருப்பியும் அப்புறம் அங்கே கைலாஷ் மனஸ். அதுக்கப்புறம் இப்போ பூசா வந்து ஒரு நல்ல ரூட்டு கண்டுபிடிச்சாங்க. இங்கேருந்து நீங்கள் லக்னோ போயிடலாம். லக்னோவிலிருந்து ஒரு 10 hours டிரைவ் பண்ணிங்கன்னா நேபாள் கஞ்சின்னு ஒரு ஊர் வரும். அங்கே ஒரு ஹெலிகாப்டரில் உங்களை ஏற்றி அவங்க நேபாளில் இருக்கிற ரெண்டு இது இருக்குது லாட்ஜிங் ஏரியாஸ் அங்கே தங்க வச்சு ரெண்டு நாளுக்குள்ளே உங்களை கொண்டு போய் அந்த புராங் கெஸ்ட் ஹவுஸில் விட்டுருவாங்க. அந்த ஹெலிகாப்டர் பறக்கிறதும் அதிர்ஷ்டம். ஏன்னா மழை பெஞ்சா பறக்காது, காற்றடிச்சா பறக்காது. அந்த உட்காந்துருந்தியான கூட உயிரை கையில் பிடிச்சிருந்தோம் உட்காரணும். ஏன்னா ஆடும் வண்டி அந்த காற்றுக்கு போகுது இல்லையா. சம்டைம்ஸ் மிஸ்ட் வந்துருமா தெரியாமல் பைலட்டு மலையில் இடித்தாலே இடிச்சிடலாம். ஆனால் கண்ணுக்கே ஒன்றும் தெரியாது, எல்லாம் வந்து லக்கு தான். அந்த மாதிரி ஒரு பயணம். ஆனால் அது 5 நாளில் போயிட்டு வந்துடலாம். இங்கேருந்து லக்னோ மறுநாள் காத்தால நேபாள் கஞ்ச், மறுநாள் ஹெலிகாப்டர் நேராக வந்து அங்கே போயிடலாம். கிளைமேட் கோஆப்ரேட்டிங். ஒரே நாளில் உங்களுக்கு அது மனசருவர் அண்டு கைலாசெல்லாம் சுற்றி காட்டிட்டு திருப்பியும் கொண்டாந்து புராங்கஸ்டில் விட்டு மறுநாள் வந்து ரெண்டு ஃப்ளைட்டு உனக்கு கோஆப்ரேட் படித்தேன்னா லக்னோவில் கொண்டாந்து விட்டுருவாங்க. நீ ஒரு ஃப்ளைட்டு கீட்டு இல்லை கார் வச்சுக்கிட்டு டெல்லிக்கு வந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்துடலாம். 5-6 நாள்லேயே மெட்ராஸுக்கு வர்ற அளவுக்கு இருந்தது. பட் தட் வில் காஸ்ட் யூ 2 lakhs. டோட்டல் 2 lakhs ஆகும் அதுக்கு. ஏன்னா அவங்களுக்கே 1,75,000 தரணும், ப்ளஸ் உன்னோட ஃப்ளைட்டு 2 and 4 ஒரு 5,000 ஆகும். ஸோ தட் வாஸ் அனதர் திங். ஸோ ஐ கான் இன் ஆல் த 3 routes. இப்போ கொரோனா வந்ததுனால யாரும் போக முடியாது. பட் கவர்மெண்ட் ஹேஸ் மேட் 1 more route நவு ஃப்ரம் சிக்கிம். சிக்கிம்லேருந்து நாத்துலா பாஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து இன்னும் கிட்ட கைலாஷ். அதுக்கு ரோடெல்லாம் போட்டுருக்காங்க. அதை வச்சு கூட ஒரு டிஸ்பியூட் சைனா கூட இருக்குது, நீங்கள் எப்படி ரோடு போடலாங்கிற மாதிரி. அண்ட் அது ஓப்பன் ஆச்சுன்னா இன்னும் சீக்கிரம் போயிட்டு வர முடியும். இங்கேருந்து நீங்கள் சிக்கிம் போயிட்டா சிக்கிம்லேருந்து ஜீப்லேயே போயிட்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ரோடு 50-55 kilometers தான் இருக்கும் கைலாஷ் அடிவாரத்துக்கு. போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு காலத்தில் இந்த கைலை பதியவனே போற்றி போற்றின்னு நம்ம ஆளுங்கள்லாம் பாடினாங்கல்ல, பாடுங்க. வேற்றாகி வெண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே உளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இதெல்லாம் பாடினவங்க கைலாசுக்கு போனதில்லை. நம்முடைய தேவார காரங்கெல்லாம் பாடுறாங்க இல்லையா, அவங்க கைலாசுக்கு போகல. ஏன்னா கைலாசம் சைனாவில் இருக்கு. இங்கேருந்து நீ மலைகளெல்லாம் கடந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு சைடே உனக்கு வந்து ஒரு 3,000-4,000 kilometers நடக்க வேண்டியிருக்கும். அதனால் இவங்கெல்லாம் போகல. சில பேருக்கு கொடுப்புன்னு இருந்தது. கைலாயத்தில் இருந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் பூமிக்கு சிவனுடைய ஆணைப்படி வர்றாரு, கல்யாணம்லாம் கட்டிக்கிறாரு, பல அனுபவங்கள்லாம் முடியுது. அதுக்கப்புறம் சிவனே நீ வந்த வேலை ஆயிடுச்சு, நான் உனக்கு வெள்ளை யானை அனுப்புகிறேன் நீ வான்னு சொல்லிட்டாரு. ஸோ சுந்தரர் வெள்ளை யானை மேலே ஏறி கைலாசுக்கு போனார். அதெல்லாம் டிவைன். யூ கான் வாக் அண்ட் ரீச் கைலாஷ் சொன்னார். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அவர் பேர் சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் வந்து ரொம்ப பெரிய சிவபக்தன், சாதாரண ஆள் இல்லை. அவர் குதிரை மேலே போகிறபோது எதிரில் சுண்ணாம்பு காலவாயில் வெள்ளாவி வச்சுட்டு ஒரு வண்ணம் வரான். இவர் அவனை பார்த்த உடனே காடுடைய சுடலி பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்னு சிவன்தான் வந்து சாம்பலை பூசிக்கிட்டு எதிரில் வரான்னு நினச்சி கீழே அப்படியே விழுந்து குதித்து அவனை கும்பிடுவார். அவன் பயந்து போயிட்டு அடியேன் மன்னான்னுனான். மன்னானுக்கு மலையாளத்தில் தமிழ்லலாம் மண்ணை வச்சு ஒழுக்கிறதுனால மன்னான்னு பேர். அடியேன் மன்னான்னுனான். அவன் திரும்பியும் இருந்தான், அடியேன் சேரமானம்னா. ஒரு ராஜா அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கான் கேரளாவில். ஸோ அவன் வந்து சுந்தரமூர்த்தி நேரர் வெள்ளை யானையில் போகிறதை பார்த்துட்டு ஐயோ என்னை விட்டு போறிய ஃப்ரெண்டுன்னு. இப்போ அவர் சொல்கிறார், உன் குதிரைக்கு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லிட்டு வாண்டார். இவன் அந்த வெள்ளை குதிரைக்கு பஞ்சாட்சர மந்திரம் சொன்னோடனே வெள்ளை குதிரை பறக்குது. ஸோ வெள்ளை யானை போகுது, வெள்ளை குதிரை பறக்குது.
அப்போ அவையார் பூஜை பண்ணிட்டு இருக்கா பிள்ளையாருக்கு. அவள் இதை பாட்டு பிள்ளையாரே அவங்கெல்லாம் போகிறாங்கன்னாரா, போகலாம் நீ பூஜை ஒழுங்காக பண்ணுன்னு. இந்தம்மா பண்ணி முடிச்சுன்னு பிள்ளையார் தும்பிகளை தூக்கி அடிக்கிறாரா, அவங்க ரெண்டு பேருக்கு முன்னால் அவையார் போய் கைலாசத்தில் உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் நடந்தது. அப்பர் சுவாமிகள் இருந்தார் கைலாசத்துக்கு போகணுன்னு கிளம்புறாரு. காலாசியே தான்ல, அந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய வடக்கு எல்லை வந்து காலாசி திருப்பதி தான். அண்டு காலாசியை தான் அவங்கெல்லாம் கைலாசம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்து ரோடாக மண்ணாங்கட்டியா ஒன்றும் கிடையாது இல்லை அந்த மாதிரி. ஸோ அவரால் முடியல, நடக்க முடியலன்னு சொல்லி படுத்துக்கிட்டே தவழ்கிறார். இப்போ ஒரு வயதான கோலத்தில் சிவன் வந்து, தாத்தா நீ என்ன கைலாசத்துக்கு போகிற முஞ்சாயுது, உன்னால் முடியாதுன்னு. இல்லைப்பா நான் கைலாசத்தை நோக்கி நடந்து செத்து போகலான்னு இருக்கேன், பின்னால் வைக்க மாட்டேன் அடிகளைன்னு. சரி இந்த குளத்தில் முழுகுங்கிறாரு. அவர் குளத்தில் முழுகின உடனே கண்ணை திறந்து பார்த்தா திருவையாறில் நிற்கிறாரு. அங்கே தான் அந்த மாதர்பிறை கன்னியானை பாட்டு பாடினார். மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிருவருவன கண்டேன் கண்டீனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டீனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திருவையாறில் வைத்து சிவபெருமானுடைய தரிசனம் அப்பர் சுவாமிக்கு கிடைக்குது. அது எப்படி கிடைச்சதுன்னு அவர் சொல்கிறாரு. யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, திருவையாறுனா ஐந்து ஆறுகள் ஓடுற இடம். ஸோ யாதும் சுவடு, நான் எப்படி வந்தேன்னு தெரியல, கண்ணை மூடினேன் குளத்தில் திடீர்னு பார்த்தா திருவையாறில் நிற்கிறேன். ஐ டோன்ட் ஈவன் நோ ஹவ் ஐ ட்ரேஸ் திஸ் ஜெர்னி ஃப்ரம் காளாஸ்தி டு திருவையாறு. யாதும் சுவடு படாமல் எனக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார், வேலை வேலைக்கு சாமிக்கு பூ ஜலெல்லாம் எடுத்துன்னு போய் பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க போகிறபோது கைலாசத்தினுடைய கதவுகள் திறக்கும், நானும் சந்தடி சாக்கில் அவங்க கூட ஒட்டிக்கிட்டு கைலாசத்துக்கு போகலான்னு தான் கிளம்புனேன்னுவார். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அது கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைச்சது. அப்போ அவர் கைலாசத்துக்கு போகல, அப்பர் சுவாமி போகல. போனவங்க வெள்ளையான வெள்ளை குதிரையில் இல்லை பிள்ளையாருடைய இதில் போனாங்களே தவிர, ஸ்பிரிச்சுவலாக போனாங்களே தவிர ஃபிசிக்கலாலாம் போகல. நடந்தே இந்தியாவிலிருந்து போய் திரும்பி இந்தியா வரைக்கும் வர்றது என்பதை நாம் தான் சாதித்திருக்கிறோம், 9 முறை சாதித்திருக்கிறோம். அந்த வகையில் அந்த உள் சுற்றுக்கு நானே யோசனை பண்ணேன், இவங்க லேடிஸாக இருக்காங்க, ஏதாவது ஆகி போயிட்டால் நாளைக்கு பிரச்சனையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க துணிஞ்சு வர அப்படின்னாங்க. சரி, அவர்களையும் அழைத்து கொண்டு செல்லும். ரொம்ப கடுமையான பயணம், உள்வலமும் விளையாட்டு கிடையாது. நாங்கள் 9 பேருமே சாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதாவது இப்படி ஏறணும், எல்லாம் மண் மலை, கை வச்சா மண் தான் கைக்கு வருது, ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் வேறு ஐஸு. நாங்கள் என்ன பண்ணோம், சிவபெருமானுக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒரு வேஷ்டி புடவை கடவெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் முறுக்கி ஒரு கயிறு மாதிரி பண்ணி ஒரு பக்கம் கிருஷ்ணா பிடிச்சிக்குவோம், ஒரு பக்கம் சரவணம் பிடிச்சிக்குவோம். நாங்கள்லாம் அதை சும்மா ஒரு மாரல் சப்போர்ட் தான், உந்த மாதிரி தான் அதை பிடிச்சிக்கின்னு குரங்கு மாதிரி தாவி, அதுக்கப்புறம் ஐஸில் ஏறணும் திருப்பியும். நான் கால் வச்சாவே ஐஸில் இது வரைக்கும் போகுது. என் கூட வந்த பையன் குள்ளக்குள்ள பையன், என்ன பண்ணுறது. அதே மாதிரி திருப்பி வேஷ்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு வழியாக ஏறி அங்கே போய் 1 மணி நேரம் கைலாசத்தில் 5 நிமிஷம் உட்காரதே கஷ்டம். கைலாச மலைக்கு 4 அடி தள்ளி உட்காந்து யாகம் வளர்த்து நாங்களே 3 கல்லை வச்சு சிவபெருமான் பார்வதி பிள்ளையாருன்னு ஆகணும் பண்ணி அதுக்கு ஜம்முனு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி திருப்பியும் வரலான்னு பார்த்தாக்க அதில் வந்து ஏற்ற இறக்கமே கிடையாது, அப்படியே தொப்பு தொப்புன்னு குச்சா தான் உண்டு. அதுக்கப்புறம் ஆற்றோடையே வரணும், அதாவது அது கூட நடந்தால் உண்டு, ஆற்றுல இப்போ நலியும் போச்சு. ரொம்ப கஷ்டம், 18 மணி நேரம் ஆச்சு என்று. அந்த அனுபவத்தில் சில வார்த்தைகளை ஒரு இளைய தலைமுறை என்கிற வகையில் அவர் உங்களோடு பொது பகிர்ந்து கொள்வார். டு கார்த்திக். சங்கரம் சிவசங்கரம். நான் கைலாஷ் போயிட்டு வந்ததே பாபாவில் தான். இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள்
எதுக்கும் கவலைப்பட வேணாம், நான் என்னைக்கும் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் எங்க கூடயே இருந்து கொஞ்சம் கூட கஷ்டமே தெரியாம எங்களை கைலாஷ் கூட்டின்னு போயிட்டு வந்துட்டார். இந்தியன் சைட்லயும் சரி சைனீஸ் சைட்லயும் சரி சிலட்ல ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ஸ்லாம் போகும்போது பிரீதிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த டைம்லாம் அவர் முன்னாடி போயிட்டு அப்படி ஏதாவது ஜோக் அடிச்சு இல்லை எப்படியாவது சிரிச்சு எங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுட்டு திரும்பி ஏற வச்சிருவார். நான் இவங்களுக்கு ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன், நம்ம கைலாச யாத்திரை போகிறோம், மற்றவங்ககிட்டலாம் ஜாஸ்தி பேசினா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அதனால் நம்ம ஒன்றுமே பேச வேணாம், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, யாராவது கேட்டால் பதில் சொல்லுங்கள், இல்லைனா வேணான்ட்டு. ஸோ 54 பேர் இருக்கிற குரூப்பில் நாங்கள் ஒரு 10 பேர், மற்றவங்கலாம் 44 பேர். ஸோ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதே சாமி கிம்மெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டோம். டெல்லியில் போய் உட்கார வச்சு சவுத் பிளாக்கில் நீ யாருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் சிவசங்கர் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டுன்னு தான் சொல்லுவேன். சாமி தான் சொல்ல வேணும், ஏன்னா சாமின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் டூரில் வேறு ஜோசின்னு சொல்லுவோம். இங்கே மாட்டினு சார் அந்த மாதிரி யாருக்கிட்டையும் இன்ட்ராக்டே பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் கரெக்டாக டெய்லி யாகம் பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்போம். நான் என்ன சொன்னால் இந்த 10% கேட்பாங்க, எல்லாம் ஒத்துமையாக இருப்போம். அதை பார்த்து மற்றவங்கெல்லாம் மிரண்டு போய் எங்கள் தலை எந்த ரூம்குள்ளேயாவது தெரிஞ்சால் அந்த பக்கமே யாரும் வரமாட்டாங்க. இதாவது இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு சாமியே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களாம் தம் அடிப்பாங்க, தனிப்படுவாங்க. கைலாச யாத்திரை கூட கேட்டு போச்சு, பொதுவாக வட இந்தியாவிலேருந்து வர நிறைய பேர் வந்து அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சீட்டு விளையாடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த யாத்திரையுடைய ஸ்பிரிட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த 10 பேரும் ஒரு எந்நேரம் அந்த கடவுளுடைய சிந்தனைகளோடு அப்படியெல்லாம் போயிட்டு வந்ததுனாலே மற்ற குரூப்காரங்க அந்த மீதி இருந்த 44 பேரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க எங்கள்.